இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் ஸ்டுடியோஸ் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாரடைப்பு வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடல்ல வந்து இதயம் எவ்வளவு முக்கியமான உறுப்பு என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த காலத்தில் பல பேருக்கு இதயத்தில் தான் அதிக பிரச்சனை ஏற்படுது அப்படி இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் ஒன்று தான் மாரடைப்பு மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் ரத்த அழுத்தம் முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதே மாதிரி சர்க்கரை அளவு அதிகரிச்சிச்சுனால் கூட இந்த மாரடைப்பு வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆண்களுக்கு மட்டுமின்றி தற்போது பெண்களுக்குமே மாரடைப்பு ஏற்படுது எனவே மாரடைப்பு வராமல் தடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாரடைப்பு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் தான் இந்த காலத்தில் உள்ள எல்லா விதமான சாப்பாட்டுலையுமே கலப்படம் தான் செய்யப்படுது இதனால பெரும்பாலும் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் உடலுக்கு அது தீங்கு தான் விளைவிக்குது இதனை தவிர்த்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற சாப்பாடை அறவே தவிர்க்கணும் ஏன்னா அதில் வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்குது நம்ம உடலில் தேவைக்கு அதிகமான கொழுப்பு சேரும்போது இதய குழாயில் வந்து அடை ஏற்படுது தான் மாரடைப்பு என்று சொல்வாங்க. மாரடைப்பு வராம தடுக்க நம்ம உணவுல அதிகமான பூண்டு இஞ்சி மற்றும் பெருங்காயம் போன்றவற்றை நம்ம சேர்த்து கொள்ளது ரொம்ப நல்லது மேலும் ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி சிறிதளவு தூள் மற்றும் ஒரு பல் பூண்டு சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா மாரடைப்பு வராமல் நம்ம தடுக்கலாம் கொழுப்பு அதிகமான உள்ள உணவுகளை நம்ம சேர்த்து கொள்ளவே கூடாது உப்பு மற்றும் சர்க்கரை அளவை நம்ம குறைச்சிக்கணும் முக்கியமாக எண்ணெயில் பொறித்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடவே கூடாது டெய்லி பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்ய முடியும்னாலும் ஒரு கொஞ்ச நேரம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு நடந்துட்டு வந்தால் கூட அது நல்லது ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் வந்து நமக்கு கண்டிப்பா குடிக்கணும் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கணும் எளிதில செரிமானம் கூடிய சாப்பாட்டையே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்குற உணவை வந்து முற்றிலும் அகற்ற வேண்டும் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய சில உணவுகள் இருக்காது என்னன்னு பாருங்க நீங்க அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கீரை பச்சை காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற காய்கறிகளை நம்ம உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அசைவ நபர்களாக இருந்தோம்னா சாலம்மன் ஃபிஷ்ஷு மத் தி டியூனா போன்ற ஒமேகா த்ரீ அமிலம் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம சைவம் அசைவம் ரெண்டு பேருமே வால்நட் அக்ரூட் பருப்புகள் பீன்ஸ் பூண்டு ஆகியவற்றை வந்து டெய்லி உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா மாரடைப்பு வராதாம் வேணாம்னு ஒதுக்கிடாதீங்க அது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்